சென்னையில் ஊரடங்கு காலத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 119 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கை மற்றும் கண்காணிப்பு சோதனையில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றித் திரிந்தது தொடர்பாக 320 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக 423 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. முறைகேடாக நெல் கொள்முதல் செய்வதை தவிர்க்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இணையதள முன்பதிவு முறையை விவசாயிகள் வரவேற்றுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ் தெரிவித்துள்ளார். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் செயல்பட்டு வரும் எழத்தூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் அதிக நாட்கள் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையிலும் நெல் மழையில் சேதமாகாமல் தவிர்க்கும் வகையிலும் தமிழகத்தில் முதல் முறையாக pvmdpc.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்முதல் செய்யும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இதில் 12,820 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய முன்பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் சுருக்குவலை மோதல் எதிரொலி காரணமாக பம்பாக்கீரப்பாளையம் வீராம்பட்டினம் நல்லவாடு ஆகிய 3 மீனவ கிராமங்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நல்லவாடு மற்றும் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கு இடையே சுருக்குவலை பயன்படுத்துவதில் மோதல் இருந்து வந்த நிலையில் நேற்று இருதரப்பு மீனவர்களும் கடலுக்குள் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து கடற்கரையில் 2 கிராம மக்களிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்தினர். இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற மனிதனை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் எஞ்சின் வெப்ப பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது. 450 வினாடிகள் இந்த சோதனை நீடித்ததாகவும் எதிர்பார்த்து திட்டமிட்டதைப் போல முழு வெற்றி அடைந்துள்ளதாகவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. ககன்யான் விண்வெளத்தின் மூலம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் இந்த திட்டத்தின் முதல்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த சோதனையின் போது இஸ்ரோ தலைவர் சிவன் உட்பட விஞ்ஞானிகள் பலர் உடனிருந்தனர்.